Hello viewers, I'm Aitli. In 11th business maths differential calculus exercise 5.5 oda first la 8th sum nama inda video la paaka porom. Question paarenga, differentiate the following with respect to x. So nama differentiate panna porom with respect to x ah kuduthirukiradhu pathina 3 plus 2x minus x square by x nu kuduthirukanga. Idha nama differentiate pandrathukku munadi let y is equal to nu solli ezhudhikonga. 3 plus 2x minus x square by x nu varum. Ipa pathina நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பை எக்ஸ் தான் இருக்குன்னா ப்ராடக்ட் ரூலில் பண்ணும், சாரி கோஷியன்ட் ரூலில் பண்ணுமா டிவைடட் பையில் இருக்குன்னா அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. தனித்தனியாக மூணுத்துக்குமே அந்த டேர்மை வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 by x ப்ளஸ் 2x பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. சால்வ் பண்ணிக்கோங்க. இது கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் இதை மேலே கொண்டு வரலாம். நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா பவர் வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இது எக்ஸ் பவர் 1 ஆகிடும் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் ஆகிடும். இப்போ இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பவரில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இதை கொண்டு வர போகிறோன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முக்கு தான் நம்ம இதை மாற்ற போகிறோம். பவரில் இருக்கிற நம்பர் முன்னாடி வந்துடும். முன்னாடி வந்தால் 3 × −1 மைனஸ் 3 ஆகிடும். எக்ஸ் பவர் −2 −1 −1 சேர்ந்துச்சுன்னா −2 வரும். கான்ஸ்டன்ட் டேர்முக்கு எப்போவுமே 0 தான், எக்ஸுக்கு எப்போவுமே 1 தான். ஏன்னா பவர் முன்னாடி வரும்னு சொல்லியிருக்கேன். பவர் 1 முன்னாடி வந்துச்சுன்னா 1 கம்மி ஆயிடுச்சுன்னா 0 ஆகிடும். எக்ஸ் பவர் 0 இஸ் 1. எனிதிங் டு த பவர் 0 வந்து 1. ஸோ 1 × 1 = 1. அதனால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் வந்தால் 1. எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு 1 வரும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், என்ன வந்திருக்குன்னா −3 எக்ஸ் பவர் −2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இடம் மாறுச்சுன்னா சைன் பவரில் மாறும். அப்போ இங்கேருந்து மேலே போகும்போது சைன் பவர் −1 ஆச்சு, மேலேருந்து கீழே வரும்போது சைன் வந்து −−+ ஆகிடும். −1 தான் இதுக்கான ஆன்சர். இது காமனாக எடுத்து எல்சிஎம் எடுத்து எப்படி போட்டாலும் ஆன்சர் இது தான். இவ்வளோதான் ஃபைனல் ஆன்சராக நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.